போன பாட்ல பார்வதி தேவி சிவனை எப்படியாவது நான் மீட்டு வருவே அப்படின்னு நந்தி என்று அப்ரசன்டிஸ் கிட்ட பிராமிஸ் பண்ணாங்க இந்த பக்கம் அந்த பொடியனுங்களோ நம்ம சிவனை அப்படியே கைத்தாங்களா கைய பிடிச்சு கூட்டிட்டு போனாங்கல்ல இப்ப என்ன செய்யறானுங்க அப்படின்னு பார்த்தா அவங்க நம்ம சிவனை ஒரு இடத்துல நிக்க வச்சு பிரபு எங்களுக்கு குருவே கிடையாது குருன்னு ஒருத்தர் இல்லாம யாரோட வாழ்க்கையும் வெற்றி அடையாது அதனால நீங்களே எங்களுக்கு குருவாக மாறி எங்க வாழ்க்கைய வழி சிவனே அப்படின்னு வேண்ட நம்ம சிவனும் கண்டிப்பா நான் பிரம்ம புத்திரர்களான உங்க நாலு பேரையும் என்னோட சிசியங்களா ஏத்துக்கிறேன்னு வாழ்த்தி சொல்லிட்டு சிசிய பிள்ளைகளா ஏத்துக்கிறேன் கரெக்டா அப்ப நம்ம பிரபுதேவரங்க வந்து தன்னோட பசங்களை பார்த்து டேய் மௌனங்களா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க மகாதேவரை இப்படி எல்லாம் கூடவே வச்சுக்கிட்டு சுத்த கூடாது அவரை திருப்பி கைலாய மலைக்கே அனுப்பி வச்சிருங்கன்னு சொல்ல இந்த பொடியனுங்க டேடி நீங்க என்ன சொல்றீங்க மகாதேவரை நாங்க பார்வதி தேவி கிட்ட இருந்து தானமா வாங்கி இருக்கிறோம் அவரை நாங்க ஏன் திருப்பி அனுப்பணும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க ஆனால நம்ம பிரம்மதேவர் டே பசங்களா நீங்க செய்யறது தப்பு சிவனை நீங்க மட்டும் கூடவே வச்சிக்க முடியாதுடா அவரோட தேவை இந்த உலகத்துக்கு தேவை ஒழுங்கா நான் சொல்றத கேளுங்கடா அப்பம் பேச்ச கேட்க மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி பார்க்க அந்த பொடியனுங்களோ ரொம்ப தெளிவா இல்லங்கப்பா முடியாது இதெல்லாம் எங்களுக்கு தானமா

இப்படி தானமாக கொடுக்கப்பட்டு விட்டார் அப்படிங்கற அந்த செய்தியை கேள்விப்பட்டு மகாதேவரே இப்படி இன்னொருத்தவங்க கிட்ட பிச்சையா போய் சேர வேண்டிய நிலைமையா அதுவும் அவங்க மனைவியே தானமா கொடுத்துட்டாங்களா என் மொண்டாட்டி கூட இதே மாதிரி தான் தானம் செஞ்சா பூஜை செஞ்சா அது ஒர்க் அவுட் ஆச்சு ஆனா பார்வதி தேவிக்கு இப்படி ஆயி போச்சு அப்படின்னு சிரிச்சிட்டு விளைவா பாத்தீங்களா இந்த உலகத்துல எவனுக்குமே அறிவு இல்லை அப்படின்னு கேலி செஞ்சுக்கிட்டு இருக்கான் இத பார்த்து நம்ம குருதேவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகி ஏ இந்திரா இது நீ சிரிச்சு கேலி செய்ய வேண்டிய விஷயம் அல்ல இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா சிவன் இப்போ கைலாய மலையில இல்ல இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்போ யார் நம்மள வந்து காப்பாத்துவா பொதுவா நமக்கு எப்ப பிரச்சனை வந்தாலும் சிவனும் சிவனோட அந்த குடும்பம் தான் நம்ம ஃபுல்லா பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப அவங்களுக்கே ஒரு பிரச்சனைனா நாம உதவி செய்யாம இப்படி சிரிச்சு கேலி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் ஆனா இந்திர அதெல்லாம் காது கொடுத்து கூட கேட்கல அவன் தனியா உட்கார்ந்து எல்லாரோட கஷ்டத்தை போக்குற சிவ குடும்பத்துக்கே இப்ப இவ்வளவு பெரிய கஷ்டம்னா இவங்களுக்கு கஷ்டம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம இந்திரனுக்கு எவ்வளவு குஷியா இருக்கும் இந்த பக்கம் அப்பாவுக்கு சோதனை அந்த பக்கம் தெய்வானி அனுப்பி முருகனை சோதிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்திர காதல் வலையா வீச வச்சிருக்கான் அப்பனும் பிள்ளையும் என் வலையில மாட்டுவானுங்க இனி எவனை காப்பாத்தும் எனக்கு பயம் இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கேன் நம்ம அந்த பக்கம் சிவனையும் அந்த நாலு பொடியும் காட்ட அவனுங்க நம்ம சிவனை கூட கூட்டிட்டு போய் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கானுங்க அப்பதான் அந்த நாலு பேருக்கும் திடீர்னு அடரா சிவனை இவ்வளவு நேரம் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ரெஸ்ட் குடுக்காம இப்படி நடக்க வச்சுக்கிட்டே இருக்குமே அவருக்கு கால் வலிக்க போகுது நம்ம ஆசிரமம் வேற ரொம்ப தூரத்துல இருக்கே இப்ப என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே வர தூரத்துல ஒரு குடிசை இருக்கும் அந்த குடிசையை நோக்கி நடந்து போறானுங்க நம்ம பசங்க சிவனும் அவனுக்கு கூட சிரிச்சுக்கிட்டே நடந்து போறாரு என்னடா நம்ம சிவன் சிரிக்கிறாரு ஏதோ கூத்து நடக்க போகுதோ அப்படின்னு நாம பாத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த புடியனுங்க

கிளவி அவங்க பசங்க கிட்ட போய் பிராமணர்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் ரெடி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்றாங்களே தவிர சிவன் ஒரு கேரக்டர் அங்க நிக்கிது அத கொஞ்சம் வரவேற்கணுமே அப்படின்னு அந்த ஞாபகம் அவங்களுக்கு இல்ல உடனே இந்த பொடியனுங்க சரி இவங்க வரவேற்க மாட்டாங்க போல நாமனே சிவனை வரவேற்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் பக்கம் திரும்பி பிரபு நீங்க ஒரு இடத்துல உட்காருங்க நாங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து குடுக்குறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது எது மகாதேவரா அவர் எங்க இருக்காரியா அப்படின்னு சொல்லி நம்ம கிளவி தேடுது அந்த பொடியனுங்க குழம்பு போய் பாட்டிமா என்ன பேசுறீங்க இதோ எங்க பக்கத்துல இருக்காரு இல்லையா இவர் சிவன் எங்களுக்கு சிவனை பார்வதி தேவியே தானமா கொடுத்திருக்காங்க இனிமே இவர் எங்க கூட தான் இருக்க போறாருன்னு ரொம்ப பெருமையா பேச நம்ம கிழவி என்னது இந்த ஆளு மகாதேவரா பேரணுங்களா நான் கிழவிதான் எனக்கு கண்ணு சரியா தெரியாதுதான் ஆனா பாட்டியை ஏமாத்த முடியாதுடா பேரானுங்களா எனக்கு மகாதேவர்னா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும் அவரை எனக்கு தெரியாம இருக்குமா உங்க கூட இருக்கிற இந்த ஆளு மகாதேவரை இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்லிவிட்டு அந்த கிழவி அந்த பசங்க கிட்ட போய் டேய் நல்லா பா சொல்லுங்கடா இந்த ஆளுதான் மகாதேவரா அப்படின்னு கேட்டா அவனுங்களும் யாரு நம்ம கிழவியோட பசங்களும் இல்ல இல்ல இது மகாதேவரே கிடையாது இது சிவனே கிடையாதுன்னு அடிச்சு சொல்றாங்க இவங்க எல்லாரும் பேசுறதை கேட்ட அந்த பொடியனுங்க சத்தியமா நாங்க பிராமணர்கள் நாங்க பொய் எல்லாம் சொல்லவே மாட்டோம் இவர் தான் சிவன் நாங்க எல்லாரும் இப்பதான் தான் சிவனை தானமா பார்வதி தேவி கிட்ட இருந்து வாங்கிட்டு கைலாய மலையில இருந்து வந்தோம் இவர் எங்க சொத்துன்னு மறுபடியும் பேச நம்ம கிளவி என்னது மகாதேவர் உங்களுக்கு தானமா கிடைச்சாரா டேய் பேரனுங்களா உங்களை யாரோ நல்லா ஏமாத்திட்டாங்கடா சூரியன் கூட மேற்குல உதிக்கலாம் ஆனா மகாதேவரையே யாரோ ஒருத்தவங்க பிச்சை போட்டாங்க தானமா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றது யாராலயும் நம்ப முடியாத ஒன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பொடியனுங்க பாட்டிமா எங்களை நம்புங்க இவர்தான் சிவன் இவர்தான் அந்த மகாதேவர் நீங்க தாராளமாக நம்பலாம் இவரை நம்பாம அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க அவர்கிட்ட ஒழுங்கா மன்னிப்பு கேளுங்க

கால்ல வைக்கிறார் ஆனா அந்த மலர் அடுத்த கணம் மண்ணாகிடுது என்னடா இது மலர் மண்ணாகி விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அடுத்த புடியன்களும் அந்த மலர்களை கொண்டு போய் சிவனோட கால்ல வைக்க எல்லாமே மண்ணாகுது அதை பார்த்தாதான் அந்த பொடி பசங்க பதறி போய் டே என்னடா நடக்குது இங்க இவர்தான் மகாதேவர் இவர்தான் சிவர் இவர்தான் கடவுள் அப்புறம் ஏன் மலர் எல்லாம் மண்ணாகிறது என்னடா நடக்குது இங்க புரியாம அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்ப நம்ம வேஷம் போட்டு இருந்த இந்த என்டையர் குரூப்பும் அவங்களோட ஒரிஜினல் ரூபத்துக்கு மாறி பார்வதி தேவியாவும் சிவகனங்களாவும் மாறி நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு அந்த புடியனங்க மாறா அதிசக்தி நீங்களா அப்படின்னு கேட்க நம்ம தேவி ஆமா நானே

எப்படி அவரோட கடவுள் அப்படிங்கிற அந்த தகுதியை அடைவாரு அந்த வேலையை செய்வாரு தயவு செஞ்சு சிவனை கீழே இறக்கிடாதீங்க உலக மக்களுக்காக சிவனை கடவுள் அப்படிங்கிற அந்த தகுதியிலேயே உட்கார திருப்பி கொடுத்துருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொடியங்களும் அதுக்கப்புறம் மேட்டரை புரிஞ்சுக்கிறாங்க இருந்தாலும் சிவனை விட்டு கொடுங்கடா அப்படின்னா யார் ஒத்துப்பாங்க சோ அவங்க பொடி பசங்க சின்ன பசங்க அழுதுகிட்ட சிவனோட காலை பிடிச்சுக்கிட்டு பிரபு சிவா உங்களை அடைந்து விட்டோம் அப்படின்னு கொஞ்ச நேரம் நாங்க சந்தோஷமா இருந்தோம் அதுக்குள்ள உங்களை இப்படி திருப்பி கேட்கிறாங்களே பிரபு நாங்க என்ன செய்யறதுன்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்க இவங்க அழுகிறத பார்த்து நம்ம தேவி நந்தி அப்புறம் சந்திச்சிங்கன்னா அத்தனை பேருமே ரொம்ப வருத்தப்பட்ட கஷ்டப்படுறாங்க என்னதான் ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருந்தாலும் கடைசியில நம்ம பாலரசிகள் அந்த பொடியனுங்க கொஞ்சம் சமாதானமாகி நம்ம தேவி கிட்ட போய் கண்ணை துடைச்சுக்கிட்டு கை ஹூப்பி எங்களை மன்னிச்சிடுங்க மாதா கொஞ்ச நேரம்தான் சிவனை எங்க கூட வச்சிருந்தோம் அப்படி இருக்கும் போதே அவரை இழக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது அப்போ உங்களுக்கும் உலக மக்களுக்கும் பல ஆண்டு காலமாக தொடர்பு இருக்கக்கூடிய அந்த சிவனை நான் பிரிக்க பார்த்தது எப்பேற்பட்ட தப்பு உங்களுக்கு அது எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருக்கும் எங்க காரணமாக வேற நீங்க அழுது இருக்கிறீங்க எங்களை மன்னிச்சிடுங்க எங்க காரணமாக மகாதேவர் கடவுள் அப்படிங்கிற அந்த தகுதியை இழக்க போறாருன்னா அந்த தப்ப நாங்க எப்பவுமே செய்ய மாட்டோம் அதை நாங்க ஏத்துக்கவும் மாட்டோம்

பசங்களா நீங்க எந்த தப்பும் செய்யல என்ன நீங்க குருவாக அடையணும் அப்படிங்கறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணீங்க இன்னும் கொஞ்சம் காலத்துல பாருங்க நீங்க நாலு பேருமே பெரிய குருக்களாகி நிறைய பேரை வழிநடத்துவீங்கன்னு வாழ்த்துறாரு இப்படியாக சிவனோட இந்த தான பூஜை ப்ராப்ளம் ஒரு வழியா முடிஞ்சிட நம்ம நந்திதேவர் அவர் முன்னாடி வந்து பிரபு வாங்க அதுதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இல்ல நாம கைலாயமலைக்கு கிளம்பலாம்னு சொல்ல நம்ம சிவனோ இல்ல நந்தி எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு எனக்காக ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாரு இதை கேட்ட நம்ம தேவி யாரு சுவாமி அதுன்னு கேட்க நம்ம சிவன் கௌதம ரிஷி அவர் எனக்காக கொண்டிருக்கிறார் பா பார்வதி கிளம்பலாம்னு கட் பண்ணி நம்ம காத்துக்கொண்டிருக்கிறார்

வாங்க சாப்பிட அப்படின்னு கூப்பிட நம்ம ரிஷி பெரிய மகளையா நீ என் மேல உயிரியே வச்சிருக்கிறன்னு எனக்கு தெரியும் அது என்னோட சௌபாக்கியம் பிரம்மதேவரோட புத்திரியான நீ எனக்கு மனைவியாக கிடைச்சிருக்கிறது எது பிரம்மதேவரோட புத்திரியா எத்தனை இந்த மாவும் பிரம்மதேவரோட பொண்ணாங்க அப்போ இந்த கௌதம் ரிஷி அப்படிங்கிற ஒரு பிரம்மதேவரோட மருமே போல பிரம்மதேவரோட புத்திரியான நீ எனக்கு மனைவியாக கிடைச்சது என் வாழ்க்கையோட சந்தோஷம்னா குடும்பம் குட்டினு நாம எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம் எல்லாம் திருப்தியா இருக்கு சந்தோஷம் தான் ஆனா அகல்யா இந்த உலகில் வாழ்கிற ஒவ்வொரு ஜீவனம் ஏதாவது ஒரு விஷயத்த இந்த உலகத்துக்காக உலக நன்மைக்காக செஞ்சுட்டு தான் இருக்குது செஞ்சிட்டு தான் அந்த வாழ்க்கையே வேஸ்ட் அப்படி பார்த்தா ஜோதிலிங்க ஸ்தாபனத்துக்கு அப்புறம் நான் நன்மைக்காக எதுவுமே என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல நீங்க மகாதேவர் கிட்ட போங்க போங்க அவர்தான் உங்களுக்கு குருவாக இருந்து அடுத்து என்ன செய்யணும்னு சொல்வார்னு சொல்றாங்க இத கேட்ட நம்ம ரிஷியோ தேவி நான் மனசுல என்ன நினைச்சனோ நீ அத அப்படியே சொல்லிட்டேன் நானும் சிவனத்தான் பார்க்க போகணும் நான் கைலாயமலைக்கு கிளம்பணும் அவர் தான் அடுத்து நான் என்ன செய்யணும்னு சொல்லுவாருன்னு பேசிக்கிட்டு இருக்க நானே இதோ வந்துட்டேன்னு நம்ம தேவி பார்வதியும் அங்க வந்து காட்சி கொடுக்கறாங்க சிவனே வந்து இந்த கௌதம ரிஷி கிட்ட நீங்க உலக நன்மைக்காக நியாய சூத்திரத்தை வெளியிடணும் அதுதான் உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்ற சிவனையும் தேவியும் திடீர்னு பார்த்ததும் நம்ம ரிஷியும் அகல்யா தேவியும் இவங்களுக்கு வணக்கத்தை வச்சு வாங்க வாங்கன்னு ஆசிரமத்துக்குள்ள கூட்டிட்டு போறாங்க சரி இந்த நியாய சூத்திரம் இந்த மேட்டர் என்ன அப்படின்றத அப்புறமா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தேவநகரி பக்கம் ஒரு விசிட் போயிட்டு வந்துடும் அங்க நம்ம முருகன் சேனாதிபதியா அவரோட சேனை கூடவே இருக்கிற நம்ம மீனாட்சி தேவி ஒரு சேனாதிபதியாக தன்னோட சேனை கிட்டயும் கூட இருக்கிற இளவரசி மீனாட்சி தேவி கிட்டயும் போர் வியூகத்தை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கற. நாம அசுரர்களை நாலாவது பக்கத்துல இருந்து தாக்கணும். அப்பதான் அவங்களால நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஆத்ரமம் செய்யற எவனா இருந்தாலும் வெட்டி வீசுங்க அப்படினு வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கார். முருகன் இப்படி சூப்பரா டயலாக் விட்டு வீரவசனம் எல்லாம் பேசுற அந்த காட்சிய ஒரு ஓரமா நின்னு நம்ம தெய்வானை அப்படியே ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கார். ரைட் எடுத்துக்கிட்டு இருக்கா முருகன். அவர் இன்னும் கொஞ்சம் காலத்துல யுத்தத்துக்கு கிளம்பிடுவாரா? தெய்வானைக்கு அவ மனசுல இருக்கற அந்த காதலை அவர்கிட்ட வெளிப்படுத்த முடியுமா? ஏனா போருக்கு கொஞ்ச நாள்ல கிளம்பிடுவாரு. அதுக்குள்ள வெளிப்படுத்தணும். எப்படி சொல்றதுன்னு யோசிச்சிட்டே முருகனை சைட் எடுத்துக்கிட்டே இருக்கார். இப்படி இந்த தெய்வானை பொண்ணு நம்ம முருகனை சைட் அடிக்கிறது எல்லாம் மீனாட்சி

உங்களுக்காக நீங்க நியாய சூத்திரத்தின் மூலமாக உலகத்துக்கு பதினாறு உண்மைகளை பத்தியும் எது சரி எது தப்பு அப்படிங்கறத பத்தியும் உலகத்துக்கும் உலக மக்களுக்கும் நீங்க புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாங்க உலகத்துக்கு புரிய வைக்கணும் சொல்லி கொடுக்கணும் அதுதான் உங்களோட வேலைன்னு சொல்ல நம்ம ரிஷியம் இந்த வேலையை நீங்க என்ன செய்ய சொல்றது என்னோட பெரிய சௌபாக்கியம் ரொம்பவே நன்றி பிரபு அப்படின்னு சொல்ல நம்ம சிவன் என்னடானா அத கூட கவனிக்காம பக்கத்துல இருக்கிற அகல்யா தேவிய ஒரு மாதிரி கவலையோட கண்ணிய வைக்காம பாத்துக்கிட்டு இருக்க இப்படியே கவலையோட பாத்துக்கிட்டு இருந்த நம்ம சிவன் திடீர்னு என்ன நினைச்சாரோ தெரியல எந்திரிச்சு கௌதம ரிஷி நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது ஆனா கவனமாக இருங்க இந்த காரியம் நியாய சூத்திரத்தை நீங்க உருவாக்குறது அவ்வளவு ஈஸியா இருக்காது முதல்ல நீங்க அதற்கு நியாயத்தை கடைபிடிக்கணும் இந்த நியாய மார்க்கத்துல உங்களுக்கு ஏகப்பட்ட தடைகள் வரலாம் ஆனா அந்த மாதிரி கடினமான பாதைகளை நீங்க கடந்து போகும்போது விஷ்ணுவோட பிரம்மதேவரோட உதவியோட நீங்க செயல்படுங்க உங்களோட ஆசிரமம் அது சதாசதா காலத்துக்கும் இங்குதான் இருக்கும் ஒரு நாள் எதிர்காலத்துல என்றாவது ஒரு நாள் நம்ம விஷ்ணு பகவானே ஸ்ரீ ராமத உங்க ஆசிரமத்துக்கு வருவார் அப்பதான் நீங்க செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த நியாய சூத்திரம் முழுமையடையும் உலகத்துக்கு நியாயம்னா என்னங்கிறது அப்புறம் தான் தெரிய வரும் சொல்லிவிட்டு நம்ம அகல்யா தேவியா மறுபடியும் கவலை

சமாதானப்படுத்து என்ன பண்ணா உன் சிவன் சந்தோஷமாவார் அப்படிங்கிறது பொண்டாட்டியான உனக்கு தான் தெரியும் அத செஞ்சு அவரை சந்தோஷப்படுத்து கல்யாணமாகி எவ்வளவு வருஷமானாலும் இந்த கோச்சுக்கிறது இந்த சமாதானப்படுத்துறது இதெல்லாம் அப்ப அப்ப நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்பதான் கல்யாண வாழ்க்கையும் ஏதோ ஒரு புதுமையோட சூப்பரா போகும் ஒண்ணும் கவலைப்படாத சரி நான் அரண்மனைக்கு கிளம்புறேன் நீ பாத்துக்கொண்டு சொல்லிவிட்டு அவங்க கைலாய இருந்து கிளம்பிறாங்க நம்ம தேவியோ என்னடா செய்யறது என்ன செஞ்சு சிவனை சமாதானப்படுத்துறது யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம சிவன் அவருக்கு இந்த தானத்தை பத்தி எல்லாம் சுத்தமா ஞாபகமே இல்ல அவர் இப்போ நினைச்சு கவலைப்படுறதெல்லாம் இந்த இந்திர அகல்யா தேவியா என்ன பண்ண போறான்

தப்ப நினைச்சு கவலையில மூழ்கிற ஆனா இத பாக்குற நம்ம பார்வதி தேவி அவங்களுக்கு இந்த இந்திரனால நடக்க போற அந்த தப்ப பத்தி எல்லாம் தெரியாது அவங்க சிவன் தாமேல கோமா இருக்கான்னு நினைச்சுபட்டு இப்போ என்ன பண்ணி சிவனை சமாதானப்படுத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம் காத்துருங்க